வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மேங்கோ லெஸ்ஸி எப்படி போடுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். நான் இப்போ அதுக்கு ஒரு பெரிய மாம்பழம் ஒன்று இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு தயிர், ப்ரௌன் சுகர் வந்து ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன். சுவைக்கு ஏற்ப சேர்த்துக்குவோம். நட்ஸு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த குண்டு மாம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அழகாக வச்சுருக்கேன். இப்போ இதை கத்தியை வச்சு அந்த சதப்பகுதியை மட்டும் கோடு போட்டு அந்த ரெண்டு பீஸ்லேயுமே போட்டு அந்த சதையை வந்து தனியாக நம்ம எடுத்து சேவ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், நான் ரெண்டுலேயுமே கோடு போட்டுட்டேன். போட்டதை இந்த மாதிரி பாருங்கள் எடுத்து அப்படி ஒரு அமுக்கு அமுக்குனிங்கன்னா அழகாக பேந்து அப்படியே அந்த சதை மட்டும் வெளில தெரியும். அதேமாதிரி ரெண்டையுமே நான் வந்து அமுக்கி அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ கத்தியை வச்சு இந்த சதையை மட்டும் ஒரு பிளேட்டில் நம்ம வந்து சேவ் பண்ணிக்குவோம். நான் இப்போ பாருங்கள் பிளேட்டில் தனியாக நான் சேவ் பண்ணிட்டேன். இதை அப்படியே இந்த மாம்பழத்தை ஒரு மிக்சி சாரில் அப்படியே நான் சேர்த்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு தயிரையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். பாருங்கள், ஒரு கப்பு தயிரையும் அப்படியே நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம மாம்பழத்தோட இனிப்புக்கு தகுந்தவாறு சுகர் சேர்த்துக்குவோம். அது ப்ரௌன் சுகர் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ப்ரௌன் சுகரை வந்து அரை கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் அதை கம்மியாக தான் அது வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்தபாடி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் வச்சு அடித்து எடுத்துக்குவோம். அடித்து லிக்யூடாக எடுத்துட்டேன். இப்போ அழகாக மேங்கோ லெஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு கப்பில் நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். இப்போ அழகான ஒரு கப்பை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து ஊற்றி அழகாக ஃபுல்லாக நம்ம சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் எந்த நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இன்னமும் அது சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். நான் இப்போ இதுக்கு வந்து முந்திரியும் பாதாமும் எடுத்து நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ மிகவும் சுவையான மேங்கோ லெஸ்ஸி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ அதை ஒரு கப்புலையும் நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.